உடுமலைப்பேட்டையில் உள்ள கோவில் ஒன்றில் தேரை சித்தர் காட்சியளிப்பதாக இணையத்தில் பரவிய தகவலால் பக்தர்கள் அங்கு திரண்டதை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி சந்நிதியில் அமைந்துள்ள முருகன் சிலையில் தேரை சித்தர் காட்சியளிப்பதாக சமூக ஊடகங்களில் வீடியோ வெளியானது. முருகன் சிலையில் வேலுக்கு பின்புறமாக புஜப்பகுதியில் தேரை அமர்ந்திருந்த காட்சி வைரலானது. ஔவையாரால் அகத்தியரிடம் அறிமுகம் செய்யப்பட்டவர்தான் ராமதேவன் என்னும் தேரை சித்தர். அகத்தியரின் சீடனாக இருந்து வாய் பேச முடியாத சிறுவன் ராமதேவன் தனது சமயோஜித புத்தியால் காசிவர்மன் என்னும் மன்னனின் தலைக்குள் இருந்த தேரையை வெளியேற்றியதால் அவர் தேரையர் என்று அழைக்கப்பட்டார். அகத்தியரால் வாய் பேசும் ஆற்றல் பெற்ற தேரையர் நீண்ட காலம் மருத்துவ சேவை செய்து தேரை சித்தரானார். பொதிகை சார்ந்த தோரணமலையில் தேரை சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததாக ஆன்மீக தகவல்களில் கூறப்படுகிறது. அந்த தேரை சித்தர்தான் தேரை வடிவில் முருகன் சிலையில் காட்சியளிப்பதாகவும் அவரை தரிசித்தால் நோய்கள் நீங்குவதாகவும் தகவல்கள் பரவவே சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் பக்தர்கள் திரண்டனர். அங்கிருந்த தேரையை சித்தராக கருதி வெளிப்பட்டதோடு தங்களது செல்போன்களிலும் படம் பிடித்தனர். இவ்வாறு தேரை சித்தர் அவ்வப்போது காட்சியளிப்பதாகவும் திடீரென்று மாயமாக மறைந்து விடுவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். விஞ்ஞானம் வளர்ந்துள்ள இன்றைய நிலையிலும் நம்பிக்கையின் பெயரில் ஆன்மீகத்தை நாடும் பொதுமக்கள் தங்களுக்குள் அதனால் நன்மை விளைவதாகவும் ஆச்சரியம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக உடுமலை செய்தியாளர் மணிவேல்.